பட்டிமன்ற பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். எனக்கு இன்னைக்கு நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா எனக்கு பாட தெரியாது, இப்போ சில பேருக்கு உயிர் வந்திருக்கும். நீங்கள் நம்புறது நம்பாது, கருநாகராஜன் சார் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். 12 தடவை தண்ணி குடிச்சிருக்கேன், 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன். யார் அண்ணாமலை சாரை நேரில் பார்த்ததுக்கே இவ்வளவு நடந்திருக்கு. புரிச்சிருந்தா கைத்தட்டு கலப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வழக்கமாக தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எல்லாம் நான் 13 வயசுலேருந்து மேடைக்கு வந்துட்டேன், எல்லா தலைவனையும் பார்த்துட்டேன். தமிழ்நாட்டுக்கு இந்த ஜனனம் தொலைக்காட்சியினுடைய ஃபஸ்ட்டு நியூஸாக போடுங்க. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலைஜி ஏதோ ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டில் நிற்க போகிறதில்ல, 40 தொகுதியையும் ஜெயிக்க வச்சு 400 சீட்டை வாங்கி பாரத பிரதமராக மீண்டும் மோடியை அமைச்சு 2034 மோடியினுடைய தம்பியாய் பாரதத்தை வழிநடத்தக்கூடிய பிரதமராக வருவார். பாரத் மாதா கி. அப்பா வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டா கழகத்தை பண்ணிட்டு போயிடணும்ல. எங்க பேராசிரியர் தான் அழகா சொன்னாரு, மீடியா எப்படி கொண்டு போகுதுன்னு. இப்ப தம்பி பதறிட்டேன்னா தமிழ்நாட்டுக்கு எனக்கு கொஞ்சம் உங்களை பிடிக்கலையா? நாங்கள் 5 மணி நிகழ்ச்சிக்கு 5:40 வரேன், நீங்கள் 5 மணிக்கே வந்துடுறீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இதுக்கும் யோசிச்சு தான் கைத்தட்டுறீங்க, நான் என்ன செய்ய முடியும்? அது பரவாயில்ல. ரங்கசாமிகிட்ட வேறு கேட்டேன், வந்துட்டாரா உண்மை இல்லை உங்கள் ப்ரொஃபஸரோட பேசிக்கிட்டு இருக்காருன்னாரு. ப்ரொஃபஸர் சொன்னார், பாருங்கள் மீடியா எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குதுன்னு. நான் இப்போ காரை விட்டு இறங்கி ஒரு அம்மா 70 வயசு இருக்கும், அவசர அவசரமாக வேட்டியை கட்டிக்கிட்டு நான் நைட்டு வெள்ளக்கோவிலில் அண்ணன் ஊருக்கு பக்கத்தில் தான் உங்கள் தம்பி வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு நேராக வரேன் ட்ரெயினை விட்டு. அப்போ செல்ஃபி எடுத்துக்குது வாசலில். ஏம்மா இல்லைம்மா மணியாச்சுமா, எனக்கு கடுப்பாய் என்னை உனக்கு தெரியுமாம்மா. நான் என்ன இப்படி சொல்கிறேன், டெய்லி ஜீ தமிழில் காத்தால உங்கள் ஜோசியம் பார்க்காம நான் போகிறதில்லன்றது. என்னம்மா நீங்கள் தானே அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் நிச்சு. சில பேர் பார்த்தேங்கிறதுக்காக எதையாவது போட்டு விட்டுருவாங்க. எனக்கு அப்படியே படப்படக்குது. இன்னொன்றுங்க, நான் யாரையும் உயர்த்தி சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணாமலை சார் பிரதமர் ஆனால் கூட நான் கவுன்சிலராக போகிறதில்ல. ஏன்னா ரொம்ப சொம்படிச்சு தாங்க நம்ம ஊரில், அதுக்கு தான் நான் ஓரமாக நிற்கிறேன் அப்படியே பயந்து. ரமேஷ் பிரபா சாருக்கு முதல்ல நன்றியை சொல்லுவோம், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவனை நீங்கள் பேக்கப் பண்ணுங்கள். உடனே நீங்கள் கேட்கலாம், எப்படிரா 10 நிமிஷத்தில் அவர் நல்ல தலைவர்னு. 33 வருஷம் பேசுகிற மேடையில் திமிரோடு சொல்கிறேன், தொழிலதிபர்களையும் வச்சுட்டு ஒரு மேடைக்கு வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் செருப்பு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியினுடைய துவக்க விழாவை நடத்தினதை என் ஆயுஸில் இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு தான் நல்லா கைத்தட்டணும். இதெல்லாம் நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். அப்புறம் எங்கள் பேராசிரியர் நம்பர் கேட்டார், அடுத்த தலைவனாக இருந்தால் பிஏவை கூப்பிட்டுருப்பான், இவர் அவர் செல்ல வாங்கி இவர் பதிஞ்சு கொடுத்தாரு. பாருங்கள் தமிழ் பேராசிரியரே சிரிக்கிறாரு. இப்படி ஒரு தலைவன் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கே எங்கள் பேராசிரியர் சந்தோஷப்படுறாருனா, இவர் பிரதமர் ஆனால் நாடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை போடுங்கடா யூடியூப்பில், உண்மையா இல்லையா? ஒன்று நான் அவருக்கு சொம்பு தூக்கலை, 2 கூட்டம் பேசினேன், என்னைய சங்கின் தாங்க, அண்ணாமலைக்கு சொம்புங்கிறாங்க. ஓதுண்டா உங்களுக்காக பேசி 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 இன்னமும் நான் வாடகை வீட்டில் தாண்டா வாழ்கிறேன். கற்பை பற்றி மேடையில் மணிக்கணக்காக பேசுகிறான், காரில் போனோன்னு டிரைவர் கேட்குறார் எந்த வீட்டுக்கு போகணும்னு. அப்படி இல்லாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கான். உரிமையோடு தான் பேசுவேன், திமுறோடு பேசுவேன், கண்ணியத்தோடு பேசுவேன். 35 வருஷம் நான் ராமாயணம் படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன், எல்லாம் படிக்கிறேன். மற்றவங்க இந்த மேடையில் அண்ணாமலை ஜியை வச்சுட்டு சொல்கிறேன், உலகத்திலேயே நான் நேசித்த ஒரு தலைவர் உண்டுன்னா புரட்சி தலைவி அம்மா.
அவங்களுடைய தைரியம் பிடிக்கி என்னை எப்படி அவங்க வச்சுருந்தாங்கன்னு அவருடைய நேர்முக உதவியாளர் பூங்குன்றன் சார்ட்ட கேட்டு பாருங்கள். அன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், இவரை மேடையில் வச்சுட்டு சொல்கிறேன், எனக்கு அம்மாவை பிடிக்கும். 34 பிரதமராக வேண்டியது அண்ணாமலைஜி தான். இப்பையும் சொல்கிறேன், அவர் பாத யாத்திரைக்கு நீங்கள் சில பேர் வயசானவங்க இங்கே உட்காந்துருக்கீங்க, அது சரின்னு நினச்சா ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க அவருக்கு. அதுதான் நம்ம கொடுக்குற மரியாதை. இதுக்கு மேல நீங்க இன்னைக்கே புறப்பட்டுடலாம். ஒரு வாட்சிக்கு என்ன கேள்வி கேட்டீங்கடா, ஆனா அவர் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. சார், எங்க பிளாட்ல திடு திடுப்புன்னு ஒரு 8th வீட்டுக்கார் ஓடி வந்தாரு, என்னங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, இந்த ஸ்கூல்ல பண்றது பாருங்க, பேரண்ட் டீச்சர்ஸ்க்கு குடும்பத்தையே வர சொல்றாங்க, என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான். நானும் போய் பார்க்குறேன், 8th கிளாஸ் பையனுக்கு டீச்சர் கேள்வி கேட்டிருக்கான், அவன் நெஞ்சு வலின்னு படுத்திருக்கான். இதெல்லாம் புரிஞ்சா தான் நீங்கள் நல்லா சிரிக்க முடியும், எங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிற மாதிரி. அது நகைச்சுவை நயாகரா மாதிரி, அது அமுத சுரபி. இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு நான் பேசுகிறதே கஷ்டம். அவர் உமிழ்ந்த எச்சிலை விழுங்கி நாங்கள் எல்லாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒழுக்கம், என்ன நேர்மை, அதுவும் இன்னைக்கு என்ன தினத்தில் தொடங்குறீங்க. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு டிவி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற எம்டி சிரிச்சே நான் இன்னைக்கு தானே பார்க்குறேன். இன்னும் உங்களை சிரிப்பா சிரிக்கலாம் வைப்பாங்க, ஆனால் கவலைப்படாதீங்க. ஒழுக்கத்துக்கும் தர்மத்துக்கும் நீதிக்கும் காலம் தாமதமாகலாம், ஆனால் வெற்றிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி கிடைக்கும். அது மாதிரி ஜிக்கும் சொல்கிறேன், நீங்கள் சும்மா எங்களை பாரு, அந்த 3வது வரிசையில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், 10 பேர், அவங்க தான் மீடியாக்காக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இத்தனை யூடியூப்லேயும் கரெக்டாக போடணும் இதை. ஆ, முந்தான நேற்று தெரியாமல் பேசு தமிழா பேசு கூட்டி போயிட்டாங்க, 35 பேர் கேள்வி கேட்குறாங்க என்னைய. நான் பதறி, 2 கூட்டம், கும்பகோணத்தில் ஒரு கூட்டம், பாண்டே சாரோட இது வாணிமகா இதில் கிருஷ்ணகான சபாவில் பேசினேன். ஆனால் என்னன்னா அவருக்கு தெரியாது, போன மாதம் அமெரிக்காவில் மறந்துடக்கூடாது நண்பர்களே, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஷாம்லா மேடம் வீட்டுக்கு சாப்பிட போனேன், அங்கே உள்ளவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், 35 வருஷமாக இலக்கியவாதியை பார்க்குறேயா, தைரியமாக நீ அண்ணாமலை பின்னாடி நிற்கிறையா, கவலைப்படாதையா, நாடு மறந்துடும்னு அமெரிக்காக்காரன் சொல்கிறான். மிரண்டு போயிட்டேன், உண்மை, நான் பேரை சொல்லி சொல்கிறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்னொரு சார், தமிழ்நாட்டில் இப்படி பந்தா இல்லை, உங்களுக்கு பின்னாடி குண்டரும் இல்லை தொண்டரும் இல்லை, மக்கள் மட்டும் இருக்கான். ஏன் இத்தனையும் நான் இன்றைக்கே பேசிட்டேன்னா, நீங்கள் பாத யாத்திரை புறப்பட போகிறீங்க, என்ன நடக்க போதோ, இப்பயே சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறான், என் பேரை சொல்லிடுவாரோ, தெரிஞ்சவனுக்கெல்லாம் ஆபத்துங்கிறாரு. இப்படியா ஒரு ஆள் நடுக்கத்தை ஏற்படுத்துறது? அரசியல் சுனாமின்னு உங்களுக்கு இனி முதல் பேர் வைக்கிறேன், அரசியல் சுனாமி அண்ணாமலை, போடு வாட்ஸ்அப்ல அடி நொறுக்குடா, அவ்வளவுதான். இப்ப முடிஞ்சு போச்சா, வந்த வேலையை சரியா பண்ணிட்டேனா, சுபமஸ்து. இந்த மாதிரி நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. சங்கி புறப்பட்டார் சொம்பு தூக்க, தூக்குறேன்டா, இன்றைக்கும் மறந்துடக்கூடாது. அவர் அந்த இஸ்லாமிய சகோதரர் பேசினார் பாருங்க, நான் ஊரெல்லாம் சார், நான் ராமாயணம் பேசிட்டு வாணியம்பாடிய இஸ்லாமியர் வீட்டில் தான் சாப்பிட்றேன், எங்கள் ப்ரொஃபஸர் கேட்கும், நாங்கள் பேசி முடித்தோன்னே யாராவது வந்து நீ நம்ம ஆளாம்பே கொன்று வேண்டாம்பே, ஏன்னா என் உடம்புக்குள்ள முதலியார் ரத்தம் இருக்குது, தேவர் ரத்தம் இருக்குது, செட்டியார் ரத்தம் இருக்குது, முஸ்லீம் ரத்தம் இருக்குது, கிறிஸ்துவன் ரத்தம் இருக்குது, எனக்கு சோறு போடுற எல்லாரும் என் குடும்பம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோண்டா. இந்த ஜனனத்துக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்வேன், மோடிஜியை இதில் ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்துவாக இருங்க, இஸ்லாமியனாக இருங்க, கிறித்துவனாக இருங்க, வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாகவும் உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாகவும் வாழ கற்றுக்கோங்க, அதான் தேசியம் தெய்வீகம் தமிழ். ஐயா பாடினீங்களே, நீங்கள் ஐயாரஸ் ஐயா, சரி அண்ணாமலைஜி தான் இப்படி இருக்கிறாரு, வெறும் 10 ஆடு மாடுன்னா அவருக்கு வர்ற எல்லா கோஷ்டியும் அப்படி தான். வேல்முருகன் 5 நிமிஷத்தில் பாடி எடுத்து சார், இங்கே வந்து எழுதிட்டு வந்து இன்னைக்கு பாடியிருக்காரு சார். ஜி இன்னைக்கு சொல்கிறேன், புலவன் வாய்க்கு போய்க்கவே போய்க்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவில் திருவிழாவில் நான் அவர் பேசிட்டு இறங்குறேன், வந்தார்,
உனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு இப்போ காமிச்சார், கிடைச்சிருச்சுன்னு என்னையானு பார்த்தேன். மோடிஜி இவருடைய பாட்டை தமிழ் புத்தாண்டில் கேட்டு கட்டி பிடிச்சிருக்காரு. நீங்கள் 34 பிரதமர் ஆவீங்க, அப்போ எங்களையெல்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா அப்பையும் வேற எவனால் சொம்பு தூக்கிடுவாங்க அந்த ஊரில், நம்மளால் கரெக்டாக செய்வான். நான் விடவே மாட்டேன், உங்கள் பின்னாடி வர்றதுக்கு தயாராகிட்டேன். ஆனால் நான் அம்மா பிள்ளை தான். ஏ, அந்த தைரியத்தை நான் இது இதை போடுங்களேன்டா யூடியூப்பில், அம்மா பிள்ளையை அண்ணாமலையே ஆதரிக்கிறார் போடு. இன்னைக்கு நொறுக்க போகிறாங்க நைட்டு. ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, எங்கள் பேராசிரியர் சொன்னதுலேருந்து ராமாயணத்தில் ஒரு வரி உண்டு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். தாடகை வயதம் செய்த போது கையை தெரிஞ்சுக்கிட்டாராம், அகலிகை பெண்ணாக மாற்றின போது காலை தெரிஞ்சுக்கிட்டாராம். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் மீடியாவுக்கு முன்பு பேசினால் நாவண்ணம் தெரிந்து கொண்டேன். அவருடைய கால் வண்ணத்தை தமிழகம் விரைவில் பார்க்க இருக்கிறது. இதுக்கு மேலே ரொம்ப பேசக்கூடாது. டெய்லி என்னை ரமேஷ் பிரபா டிவியில் பேச வைக்கிறேன் இருக்காரு, அவராவது செக்கு கொடுக்கட்டும் கரெக்டாக. ஏன்னா கரெக்டாக என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, அவர் காசே வாங்க மாட்டார். ஆமாம், நோகாமல் நோன்பு கும்பிடுங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், பேராசிரியராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், எத்தனை இரவுகளில் பயணப்பட்டு 50 வயசு தாங்க தொட்டிருக்கோம். எனக்கும் ஜிக்கும் உள்ள உறவு யாருக்கும் தெரியாது, 2 மாதம்தான் ஆகுது. எம்ஜிஆர்கிட்ட பார்த்ததையும் அம்மாட்ட பார்த்ததையும் நான் அவர்கிட்ட பார்க்குறேன். எனக்கு 10 தடவை ஃபோனில் இது வரைக்கும் தொடர்பு கொண்டிருப்பார், மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் என்ன உள்ளூர் தொகுதி தென்சென்னை எம்பியாக கேட்க போகிறேன், அங்கே டால்ஃபின் சீதர் அப்படியே பதறாப்புல நமக்கு போட்டியாக வந்துட்டானா அப்படின்ட்டு. இப்பையும் சொல்கிறேன், ஜியை வச்சுக்கிட்டு நீங்களே கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன் கவுன்சிலர் கூட. அதுக்கெல்லாம் கவர்னராக கொடுப்பீங்க, எனக்கு கொடுக்காமையாக இருப்பீங்க. நீங்கள் பிரதமராகிட்டால் நான் தான் கவர்னரு. ஏ, இதுக்கே கைத்தட்டுங்க யா, போடு நொறுக்கிட்டாங்க இன்னைக்கு. இந்த பாரு, தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சிரித்து உட்காந்துருக்கதே மேடையில் இப்போ தான், இல்லாட்டி பதற பதற்பாகவே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உள்ளத்தில் உண்மை ஒழி வாக்கினில் உண்மை. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதியினுடைய வரிகள் தான் ஐயா சொன்னார்ல, எழுத்து பேச்சு இது மாதிரின்னு. எழுதுகோள் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம்ங்கிறத உண்மையின் உரைகளாக நம்ம இருப்போம். கவலையே படாதீங்க ஜி, திருப்பியும் சொல்கிறேன், எனக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா பேசலாம், ஆனால் நேரம் இல்லை. எல்லோரும் உங்களை மாதிரி நானும் அவரை காத்துக்கிட்டு இருக்கேன். ஆழ்வார் பாட்டு ஒன்று உண்டு, படையேடாயாகேனோ பார்க்குவலை ஆகேனோ தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடி ஆகேனோ நாற்காலி ஆகேனோ எது வேணும் ஆகேனோ. அண்ணாமலைஜி அவர்களே, உங்களுக்கு பணிந்து சொல்வேன், தமிழகத்தில் ஒரு புதிய புரட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்தில் ஒழுக்கத்தை, நேர்மையை, சத்தியத்தை, தர்மத்தை எல்லாரும் வீட்டிலேருந்து வந்து உங்களை கைப்பிடிச்சு இதெல்லாம் சொல்ல முடியாது. லட்சோப லட்ச மனிதர்களை தேசாந்திரியாக பயணப்படுகின்ற எனக்குத்தான் தெரியும். மீண்டும் சொல்கின்றேன், உங்களுடைய நேர்மை ஒழுக்கத்திற்காக உங்களை கைகூப்பி வணங்குகின்றேன். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சா மீண்டும் மோடி தான் வரணும், 400 சீட்டு எடுக்கணும். ஜனனம் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நீங்கள் நான் வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீயாக வேணாலும் பேச்சுத்தனேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஆனால் கவர்னர் உண்டு. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார்.